Hi friends, இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா single phase dual starter connection பத்தி பார்க்க போறோம். Phase neutral எடுத்துட்டு வந்துட்டு 2 volt breaker க்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். எப்பவுமே breaker க்கு வந்து incoming கீழ outgoing மேல இருந்தா கனெக்ஷன் எடுக்கணும். நான் இதல கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகும்ன்றதால அது மாதிரி தரல. நீங்க வந்து incoming கீழ outgoing மேல இருந்தா கனெக்ஷன் எடுத்துக்கோங்க. திரும்ப breaker ல இருந்து phase neutral எடுத்துட்டு போயிடு magnetic conductor terminal L2 L3 ல நம்ம கனெக்ஷன் கொடுத்துறோம். திரும்ப magnetic conductor terminal T2 T3 ல இருந்து கனெக்ஷன் எடுத்துட்டு போயிடு OLR க்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். திரும்ப OLR ஓட terminal T2 ல இருந்து கனெக்ஷன் எடுத்துட்டு போயிடு magnetic conductor terminal L1 க்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துறோம். திரும்ப magnetic conductor terminal T1 ல இருந்து எடுத்து போயிடு நம்ம OLR க்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். அடுத்து மோட்டார் க்கு கனெக்ஷன் தரணும். OLR ஓட terminal T1 T3 ல இருந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து வந்துட்டு நம்ம மோட்டார் க்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். அடுத்து நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட் க்கு கனெக்ஷன் தரணும். 2 போல் பிரேக்கர் ல இருந்து ஃபேஸ் எடுத்து வந்துட்டு single போல் பிரேக்கர் க்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். திரும்ப single போல் பிரேக்கர் ல இருந்து எடுத்து போயிடு OLR ஓட 95 ல கொடுத்துறோம். திரும்ப OLR ஓட 96 ல இருந்து எடுத்து போயிடு ஸ்டாப் புஷ் பட்டன் NC ல கனெக்ஷன் கொடுத்துறோம். ஸ்டாப் புஷ் பட்டன்ல இருந்து ரெண்டு கேபிளா பிரிச்சுக்கிறோம். ஒன்னு வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் கான்டாக்டரோட N1 கனெக்ஷன் கொடுத்துறோம். திரும்ப ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து எடுத்துட்டு போயிட்டு மேக்னெட்டிக் கான்டாக்டரோட A1 கனெக்ஷன் கொடுத்துறோம். A1 N1 நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கையை எடுத்துட்டீங்கன்னா கான்டாக்டர் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக A1 N1 லிங்க் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம ஆன் ஆஃப் ட்ரிப் இண்டிகேஷன் லேம்புக்கு வந்து கனெக்ஷன் தரணும். மேக்னெட்டிக் கான்டாக்டர் N1 எடுத்துட்டு வந்துட்டு ஆன் இண்டிகேஷன் லேம்புக்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். அடுத்து மேக்னெட்டிக் கான்டக்டர் கீழே இருக்கிற NO NC லிங்க் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற NC எடுத்துட்டு வந்துட்டு ஆஃப் இண்டிகேஷன் லேம்புக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துறோம். அடுத்து நம்ம ட்ரிப் இண்டிகேஷன் லேம்புக்கு கனெக்ஷன் தரணும். OLR-ஓட 95 98 லிங்க் பண்ணிக்கிட்டு 97 கனெக்ஷன் எடுத்துட்டு வந்து ட்ரிப் இண்டிகேஷன் லேம்புக்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். அடுத்து நம்ம நியூட்ரல் கனெக்ஷன் தரணும். 2 போல் பிரேக்கர்லேருந்து நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்துட்டு மேக்னெட்டிக் கான்டக்டரோட A2 கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அப்புறம் ஆன் ஆஃப் ட்ரிப் இண்டிகேஷன் லேம்புக்கு வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரோல் சர்க்கியூட் கனெக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 3 phase டியூவல் ஸ்டார்டர் கண்ட்ரோல் சர்க்கியூட் கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். 3 phase ரெட் எல்லோ ப்ளூ எடுத்துகிட்டு வந்து MCB கொடுத்துட்றோம். MCB 3 phase எடுத்துகிட்டு வந்து மெயின் கான்டாக்டரில் கொடுத்துட்றோம். அதாவது மேக்னெட்டிக் கான்டாக்டரில் கொடுத்துட்றோம். மேக்னெட்டிக் கான்டாக்டர்லேருந்து OLR கொடுத்துட்றோம். OLR மோட்டாருக்கு கொடுத்துட்றோம். 3 phaseலேருந்து ஏதோ ஒரு ஃபேஸ்லேருந்து சப்ளை எடுத்துகிட்டு வந்து சிங்கிள் போல் MCக்கு இன்கமிங் கொடுத்துட்றோம். MCலேருந்து அவுட்கோயிங் எடுத்துகிட்டு வந்து OLR NC கொடுத்துட்றோம். அதான் 95. அடுத்து பார்த்தீங்கன்னா 96 NC எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் புஷ் பட்டன் NC கொடுத்துட்றோம். அடுத்தது ஸ்டாப் புஷ் பட்டன்லேருந்து அவுட்கோயிங் 2 கேபிள் பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் NO கொடுத்துட்றோம். இன்னொன்று எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டரோட NO கொடுத்துட்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து A1 கொடுத்துட்றோம். A1 NO லூப் பண்ணிக்கிறோம். நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து நம்ம A2 கொடுத்துட்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேஷன் லேம்புக்கு கனெக்ஷன் தரணும். ஆன் ஆஃப் ட்ரிப் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். கான்டாக்டர் NO எடுத்துகிட்டு வந்து ஆன் லேம்புக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அதாவது மேலே இருக்கிற கான்டாக்டர் NO எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆன் லேம்ப் கொடுத்துட்றோம். கான்டாக்டர் கீழே NO NC லூப் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற NC எடுத்துகிட்டு வந்து ஆஃப் லேம்ப் இண்டிகேஷனுக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா OLR-ஓட 95 98 அதாவது NO NC லூப் பண்ணிக்கிறோம். லூப் பண்ணிக்கிட்டு OLR-ஓட 97 அதாவது NO எடுத்துகிட்டு வந்து ட்ரிப் இண்டிகேஷன் லேம்புக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ட்ரிப் 3 இண்டிகேஷன் லேம்புக்குமே நியூட்ரல் கொடுத்துட்றோம். அவ்வளோதான் கண்ட்ரோல் சர்க்கியூட் கனெக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டார் டெல்டா கண்ட்ரோல் சர்க்கியூட் கனெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். 3 phase எடுத்து வந்து பிரேக்கரில் கொடுத்துறோம். பிரேக்கர்லேருந்து மெயின் கண்டக்டர் கொடுத்துறோம். மெயின் கண்டக்டர்லேருந்து OLR கொடுத்துறோம். OLR-லேருந்து மோட்டாருக்கு U1 V1 W1 கனெக்ஷன் கொடுத்துறோம். மெயின் கண்டக்டர்லேருந்து டெல்டா கண்டக்டர் கொடுத்துறோம். டெல்டா கண்டக்டர்லேருந்து ஸ்டார் கண்டக்டர் கனெக்ஷன் கொடுத்துறோம். டெல்டா கண்டக்டர்லேருந்து மோட்டாருக்கு கனெக்ஷன் தந்துடுறோம். V2 W2 U2. இப்போ நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட் கனெக்ஷன் தரணும். 3 phaseலேருந்து ஏதோ ஒரு ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து சிங்கிள் போல் பிரேக்கர் கொடுத்துறோம். சிங்கிள் போல் பிரேக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து OLR-ஓட 95 கொடுத்துறோம். திரும்ப 96-லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாப் புஷ் பட்டன் கொடுத்துறோம். திரும்ப ஸ்டாப் புஷ் பட்டன்லேருந்து ரெண்டு கேபிளாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் கொடுத்துறோம். இன்னொன்று வந்து மெயின் கண்டக்டரோட NO கொடுத்துறோம். அடுத்து ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மெயின் கண்டக்டரோட A1 கொடுத்துறோம். A1 NO லிங்க் பண்ணிடுறோம். அடுத்தது ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு டைமர் A2 கொடுத்துறோம். டைமர் A2 எடுத்துகிட்டு போயிட்டு 25 கொடுத்துறோம். டைமர் 25 எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார் கண்டக்டர் NO கொடுத்துறோம். திரும்ப ஸ்டார் கண்டக்டர் NO எடுத்துகிட்டு போயிட்டு மெயின் கண்டக்டர் A1 கொடுத்துறோம். திரும்ப டைமர் 26 எடுத்துகிட்டு போயிட்டு டெல்டா கண்டக்டரோட NC கொடுத்துறோம். டெல்டா கண்டக்டர் NC எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார் கண்டக்டர் A1 கொடுத்துறோம். திரும்ப டைமர் 28 எடுத்துட்டு போயிட்டு ஸ்டார் கண்டக்டர் NC கொடுத்துட்டு ஸ்டார் கண்டக்டர் NC எடுத்துட்டு போயிட்டு டெல்டா கண்டக்டர் A1 நம்ம கனெக்ஷன் கொடுத்துறோம். ஏன்னா இன்டர்லாக்கிங் பண்ணிக்கிறோம். அப்புறம் நியூட்ரல் எடுத்துட்டு வந்துட்டு கண்டக்டரோட A2 எல்லாத்திலையும் கனெக்ஷன் கொடுத்துறோம். டைமரோட A1 நம்ம நியூட்ரல் கொடுத்துக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரோல் சர்க்கியூட் கனெக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கிள் ஃபேஸ் ஃப்ளோட் சுவிட்ச் கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்துட்டு 2 போல் பிரேக்கரில் கொடுத்துறோம். திரும்ப 2 போல் பிரேக்கர்லேருந்து எடுத்துட்டு போயிட்டு மேக்னெட்டிக் கண்டக்டர் L2 L3 கனெக்ஷன் கொடுத்துறோம். திரும்ப மேக்னெட்டிக் கண்டக்டர் T2 T3 எடுத்துகிட்டு போயிட்டு OLR கனெக்ஷன் கொடுத்துறோம். திரும்ப OLR-ஓட T2 எடுத்துகிட்டு போயிட்டு மேக்னெட்டிக் கண்டக்டர் L1 கனெக்ஷன் கொடுத்துறோம். திரும்ப மேக்னெட்டிக் கண்டக்டர் T1 எடுத்துகிட்டு வந்துட்டு OLR கனெக்ஷன் கொடுத்துறோம். திரும்ப OLR-ஓட டெர்மினல் T1 T3 ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து மோட்டாருக்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். அடுத்து நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட்
கனெக்ஷன் தரணும். டூ போல் பிரேக்கர்லேருந்து ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு சிங்கிள் போல் பிரேக்கருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். சிங்கிள் போல் பிரேக்கர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஓஎல்ஆரோட 95 கொடுத்துட்றோம். திரும்ப ஓஎல்ஆர் 96 எடுத்துட்டு போயிட்டு செலக்டர் சுவிட்சில் கொடுத்துட்றோம். மேனுவலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாப் புஷ் பட்டன் என்சியில் கொடுத்துட்றோம். ஸ்டாப் புஷ் பட்டன்லேருந்து ரெண்டு கேபிளாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் என்வோல கொடுத்துட்றோம், இன்னொன்று வந்து மெயின் கான்டாக்டரோட என்வோல கொடுத்துட்றோம். திரும்ப ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கான்டாக்டரோட ஏ1 கொடுத்துட்றோம். ஏ1 என்ஓயும் நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபோர் சுவிட்சுக்கு கனெக்ஷன் தரணும். செலக்டர் சுவிட்சோட ஆரோலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோர் சுவிட்சோட காமனில் கொடுத்துருங்க, பிளாக் கலர் கேபிளில் கொடுத்துருங்க. திரும்ப ப்ளூ கலர் கேபிள் என்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் என்வோல நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அப்புறம் ஆன் ஆஃப் ட்ரிப் இண்டிகேஷன் லேம்புக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்றோம். நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டர் ஏ2 கொடுத்துறோம். அப்புறம் இண்டிகேஷன் லேம்புக்கு வந்து நம்ம நியூட்ரல் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரோல் சர்க்யூட் கனெக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோர் சுவிட்ச் கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். த்ரீ ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து பிரேக்கரில் கொடுத்துட்றோம். பிரேக்கர்லேருந்து மெயின் கான்டாக்டர் கொடுத்துட்றோம். மெயின் கான்டாக்டர்லேருந்து ஓஎல்ஆர் கொடுத்துட்றோம். ஓஎல்ஆர்லேருந்து மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட் கனெக்ஷன் தரணும். த்ரீ ஃபேஸ்லேருந்து ஏதோ ஒரு ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து சிங்கிள் போல் பிரேக்கர் கொடுத்துட்றோம். சிங்கிள் போல் பிரேக்கர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஓஎல்ஆரோட 95 கொடுத்துட்றோம். திரும்ப ஓஎல்ஆர் 96 எடுத்துகிட்டு போயிட்டு செலக்டர் சுவிட்சில் கொடுத்துட்றோம். செலக்டர் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா மேனுவல் அண்ட் ஆட்டோன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 & 2 அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இப்போ மேனுவல்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாப் புஷ் பட்டன் என்சியில் கொடுத்துட்றோம். ஸ்டாப் புஷ் பட்டன்லேருந்து ரெண்டு கேபிளாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் என்வோல கொடுத்துட்றோம், இன்னொன்று வந்து மெயின் கான்டாக்டரோட என்வோல கொடுத்துட்றோம். திரும்ப ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கான்டாக்டரோட ஏ1 கொடுத்துட்றோம். ஏ1 என்ஓயும் நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபோர் சுவிட்சுக்கு கனெக்ஷன் தரணும். செலக்டர் சுவிட்சோட ஆட்டோலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோர் சுவிட்சோட காமனில் கொடுத்துருங்க, பிளாக் கலர் கேபிளில் கொடுத்துருங்க. திரும்ப ப்ளூ கலர் கேபிள் என்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் என்வோல நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அப்புறம் ஆன் ஆஃப் ட்ரிப் இண்டிகேஷன் லேம்புக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்றோம். நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டரோட ஏ2 கொடுத்துட்றோம். அப்புறம் இண்டிகேஷன் லேம்புக்கு வந்து நம்ம நியூட்ரல் கொடுத்துக்கிறோம். ஃப்ளோர் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா என்ஓஎன்சி காமன் 2-3 டெர்மினல் இருக்கு. என்ஓ பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் சுவிட்ச் மேலே இருந்தால் என்ஓவாக இருக்கும், ஃப்ளோர் சுவிட்ச் கீழே வந்துருச்சுன்னா என்சி ஆகிடும். என்சி ஆகிடுச்சுன்னா சப்ளை வந்து ஏ1 போயிட்டு காயில் எனர்ஜைஸ் ஆகி கான்டாக்டர் க்ளோஸ் பண்ணி மோட்டரை வந்து ரன் பண்ணும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த்ரீ ஃபேஸ் எம்கேஎன் டியூவல் ஸ்டார்டர் கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். த்ரீ ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து பிரேக்கரில் கொடுத்துட்றோம். பிரேக்கர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார்டர் ஓஎல்ஆரோட டெர்மினல் T1, T3, T5 கனெக்ஷன் கொடுத்துட்றோம். திரும்ப T2, T4, T6 டெர்மினல் எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அடுத்து நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட் கனெக்ஷன் தரணும். டெர்மினல் T1 எடுத்துகிட்டு போயிட்டு கான்டாக்டர் ஏ2 கனெக்ஷன் கொடுத்துட்றோம். திரும்ப கான்டாக்டர் ஏ1 எடுத்துகிட்டு போயிட்டு ஓஎல்ஆரோட 96 கனெக்ஷன் கொடுத்துட்றோம். ஓஎல்ஆர் 95 எடுத்துகிட்டு போயிட்டு 93 ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அடுத்தது டெர்மினல் T5 எடுத்துகிட்டு போயிட்டு ஓஎல்ஆரோட 94 ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 93 14 கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அந்த 93 14 ஏன் கனெக்ஷன் தரணும்னா, ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கையை எடுத்துட்டீங்கன்னா கான்டாக்டர் வந்து க்ளோஸ்லேயே தான் இருக்கும். அதனால 93 14 கனெக்ஷன் கொடுத்துட்றோம். இதே நீங்கள் 93 14 கனெக்ஷன் தரலினா ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் கையை எடுத்துட்டீங்கன்னா கான்டாக்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 440 வோல்ட் காயிலுங்கிறதால டெர்மினல் T1 எடுத்துகிட்டு போயிட்டு ஏ2 நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்றோம். இதே 230 வோல்ட் காயில்னா நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏ2 கனெக்ஷன் தரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 96 95 என்சியாக இருக்கும், 93 94 என்ஓவாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரோல் சர்க்யூட் கனெக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்கேஎன் டியூவல் ஸ்டார்டர் யூஸ் பண்ணி ஃப்ளோர் சுவிட்ச் வித் மேனுவல் அண்ட் ஆட்டோ கனெக்ஷன் எப்படி தர்றதுன்ற நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். த்ரீ ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம பிரேக்கரில் கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அடுத்து பிரேக்கர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார்டர் ஓஎல்ஆரோட டெர்மினல் T1, T3, T5 கனெக்ஷன் கொடுத்துட்றோம். திரும்ப T2, T4, T6 டெர்மினல்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அடுத்து நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட் கனெக்ஷன் தரணும். டெர்மினல் T1லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கான்டாக்டர் ஏ2 கனெக்ஷன் கொடுத்துட்றோம். திரும்ப கான்டாக்டர் ஏ1லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஓஎல்ஆரோட 96 கனெக்ஷன் கொடுத்துட்றோம். ஓஎல்ஆரோட 95 எடுத்துகிட்டு போயிட்டு செலக்டர் சுவிட்சு கொடுத்துட்றோம். செலக்டர் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா மேனுவல் அண்ட் ஆட்டோன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 & 2 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம மேனுவல்லேருந்து எடுத்துட்டு போயிட்டு ஓஎல்ஆரோட 93 கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அடுத்தது டெர்மினல் T5 எடுத்துட்டு போயிட்டு ஓஎல்ஆரோட 94 ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 93 14 கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அந்த 93 14 ஏன் கனெக்ஷன் தரணும்னா, ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கையை எடுத்துட்டீங்கன்னா கான்டாக்டர் வந்து க்ளோஸ்லேயே தான் இருக்கும். அதனால 93 14 கனெக்ஷன் கொடுத்துட்றோம். இதே நீங்கள் 93 14 கனெக்ஷன் தரலினா ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் கையை எடுத்துட்டீங்கன்னா கான்டாக்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். அடுத்து நம்ம ஃப்ளோர் சுவிட்சுக்கு கனெக்ஷன் தரணும். ஓஎல்ஆரோட 94 கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ளோர் சுவிட்சோட காமனில் கனெக்ஷன் கொடுத்துட்றோம். திரும்ப ஃப்ளோர் சுவிட்சோட என்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு செலக்டர் சுவிட்சோட ஆட்டோவில் கனெக்ஷன் கொடுத்துட்றோம். ஃப்ளோர் சுவிட்ச் எப்படி ஒர்க்காதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓஎல்ஆர் 94 சப்ளை வந்து ஃப்ளோர் சுவிட்சோட காமனுக்கு போகும். திரும்ப ஃப்ளோர் சுவிட்சோட என்சிலேருந்து செலக்டர் சுவிட்சோட ஆட்டோவுக்கு சப்ளை வரும். செலக்டர் சுவிட்ச் ஆட்டோலேருந்து சப்ளை பார்த்தீங்கன்னா ஓஎல்ஆரோட 95 போகும்.
Hi friends, இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ளோர் சுவிட்ச் கனெக்ஷன் MKN டியூவல் ஸ்டார்டர் யூஸ் பண்ணி எப்படி டைரக்டா கனெக்ஷன் கொடுக்கறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 3 ஃபேஸ் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம பிரேக்கர்ல கனெக்ஷன் கொடுத்துறோம். அடுத்து பிரேக்கர்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு ஸ்டார்டர் ஓஎல்ஆரோட டெர்மினல் T1, T3, T5க்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். திரும்ப T2, T4, T6ன்ற டெர்மினல்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். அடுத்து நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட் கனெக்ஷன் தரணும். டெர்மினல் T1ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு காண்டாக்டர் A2க்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். திரும்ப காண்டாக்டர் A1ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு ஓஎல்ஆரோட 96க்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். ஓஎல்ஆரோட 95ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு ஃப்ளோர் சுவிட்சோட NC-ல கொடுத்துறோம். திரும்ப ஃப்ளோர் சுவிட்சோட காமன்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு ஓஎல்ஆரோட 94ல கனெக்ஷன் கொடுத்துறோம். அடுத்து பாத்தீங்கன்னா டெர்மினல் T5ல இருந்து கனெக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டு ஓஎல்ஆரோட 94ல ஒரு கனெக்ஷன் கொடுத்துறோம். அவ்வளோதான் கண்ட்ரோல் சர்க்கியூட் கனெக்ஷன். இந்த ஃபோர்ஸ் வச்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் T5லேருந்து 94க்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். 94லேருந்து சப்ளை வந்து ஃபோர்ஸ் வச்சோட காமனுக்கு போவோம். ஃபோர் சுவிட்சில் வாட்டர் டேங்கில் தண்ணி தீர்ந்துருச்சுன்னா NC ஆகி NC-லேருந்து சப்ளை வந்து ஓஎல்ஆரோட 95க்கு வரும். 95 96 NC-ஆ இருக்கிறதால 96லேருந்து சப்ளை வந்து A1க்கு போவோம். காண்டாக்டரோட A1க்கு வரும். அப்படி காண்டாக்டர் A1 வரும்போது ஆல்ரெடி A2க்கு வந்து டெர்மினல் T1லேருந்து சப்ளை வந்து நிற்கும். அப்போ காயில் எனர்ஜைஸ் ஆகி மோட்டரை வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். 3 ஃபேஸ் RYB எடுத்துகிட்டு வந்துட்டு 3-போல் பிரேக்கரில் கொடுத்துட்றோம். திரும்ப 3-போல் பிரேக்கர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மெயின் காண்டாக்டரில் கொடுத்துட்றோம். திரும்ப மெயின் காண்டாக்டர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஓஎல்ஆரில் கொடுத்துட்றோம். திரும்ப ஓஎல்ஆர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அடுத்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு கனெக்ஷன் தரணும். மெயின் காண்டாக்டர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் காண்டாக்டர் கொடுத்துட்றோம். திரும்ப டிரான்ஸ்ஃபார்மர் காண்டாக்டர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் காயில் கொடுத்துட்றோம். திரும்ப ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் காயிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார் காண்டாக்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். திரும்ப ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட டேப்பிங் சுவிட்ச்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஓஎல்ஆருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் காண்டாக்டர் வந்து ஓப்பனில் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் காண்டாக்டரும் ஸ்டார் காண்டாக்டரும் க்ளோஸில் இருக்கும். மோட்டாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் காண்டாக்டர் மேலே 3 கேபிள் லிங்க் பண்ணியிருக்கோம், அதுதான் மோட்டாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சப்ளை வோல்டேஜை வந்து 50%, 65%, 80% டேப்பிங் சுவிட்ச் மூலயமா மோட்டாருக்கு வந்து சப்ளை கொடுக்கும். மோட்டார் வந்து 80%ல் ரன் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் காண்டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அப்படி ஸ்டார் காண்டாக்டர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சீரியஸ் இம்பிடன்ஸில் மோட்டாரை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்னவோன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் காண்டாக்டர் வந்து ஓப்பன் ஆகிடும், மோட்டார் வந்து மெயின் காண்டாக்டர் வழியாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டார்டிங் கரண்ட்டை ரிடியூஸ் பண்ணி மோட்டாரை ரன் பண்ணுறதுக்காக ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஸ்டார்டர் கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். 3 ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து பிரேக்கரில் கொடுத்துறோம். பிரேக்கர்லேருந்து ஃபார்வர்ட் காண்டாக்டர், அப்புறம் ஓஎல்ஆர், அப்புறம் மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். ஃபார்வர்ட் காண்டாக்டர்லேருந்து 3 ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து ரிவர்ஸ் காண்டாக்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். திரும்ப ரிவர்ஸ் காண்டாக்டர்லேருந்து 3 ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து ஃபார்வர்ட் காண்டாக்டர் கனெக்ஷன் கொடுத்துறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் இருக்கிற இடத்துல வந்து ப்ளூ ஃபேஸையும் ஒயர் வந்து சேம் தான், திரும்ப ப்ளூ இருக்கிற இடத்துல ரெட் ஃபேஸையும் நம்ம மாற்றி கனெக்ஷன் கொடுத்துறோம். ஏன்னா ரிவர்ஸாக மோட்டர் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ கண்ட்ரோல் சர்க்கியூட் கனெக்ஷன் தரணும். 3 ஃபேஸ்லேருந்து ஏதோ ஒரு ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து பிரேக்கரில் கொடுத்துறோம். பிரேக்கர்லேருந்து ஓஎல்ஆரோட 95 கொடுத்துறோம். திரும்ப 96லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாப் புஷ் பட்டன் NC-ல கொடுத்துறோம். ஸ்டாப் புஷ் பட்டன்லேருந்து ஃபார்வர்ட் புஷ் பட்டன் கனெக்ஷன் கொடுத்துறோம். திரும்ப ஃபார்வர்ட் புஷ் பட்டன்லேருந்து ரிவர்ஸ் புஷ் பட்டனுக்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். திரும்ப ரிவர்ஸ் புஷ் பட்டன்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார்வர்ட் காண்டாக்டர் என்வோவில் கொடுத்துறோம். ரிவர்ஸ் காண்டாக்டரும் ஃபார்வர்ட் காண்டாக்டரோட என்வோவையும் லிங்க் பண்ணிக்கிறோம். திரும்ப ஃபார்வர்ட் புஷ் பட்டன்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார்வர்ட் காண்டாக்டரோட என்வோவில் கொடுத்துறோம். என்வோவிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரிவர்ஸ் காண்டாக்டரோட NC-ல கொடுத்துறோம். ரிவர்ஸ் காண்டாக்டர் NC-லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார்வர்ட் காண்டாக்டர் A1-ல கொடுத்துறோம். திரும்ப ரிவர்ஸ் புஷ் பட்டன்லேருந்து எடுத்துட்டு போயிட்டு ரிவர்ஸ் காண்டாக்டரோட என்வோவில் கொடுத்துறோம். என்வோலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார்வர்ட் காண்டாக்டரோட NC-ல கொடுத்துறோம். ஃபார்வர்ட் காண்டாக்டர் NC-லேருந்து எடுத்துட்டு போயிட்டு ரிவர்ஸ் காண்டாக்டரோட A1-ல கொடுத்துறோம். திரும்ப ஃபார்வர்ட் காண்டாக்டர் A1-ல எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார்வர்ட் இண்டிகேஷன் லேம்ப் கொடுத்துறோம். திரும்ப ரிவர்ஸ் காண்டாக்டர் A1-ல எடுத்துகிட்டு போயிட்டு ரிவர்ஸ் இண்டிகேஷன் லேம்புக்கு கனெக்ஷன் கொடுத்துறோம். ட்ரிப் இண்டிகேஷன் லேம்புக்கு கனெக்ஷன் தரணும். ஓஎல்ஆரோட 95, 98 லிங்க் பண்ணிக்கிட்டு 97-லேருந்து எடுத்துட்டு போயிட்டு ட்ரிப் இண்டிகேஷன் லேம்புக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துறோம். அப்புறம் நியூட்ரல் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்துறோம். காண்டாக்டரோட A2-க்கு வந்து நம்ம நியூட்ரல் கொடுத்துறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரோல் சர்க்கியூட் கனெக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபார்மர் சுவிட்ச் ATS-ஐ பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா EB வந்து பவர் ஃபெயிலர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக DG-க்கு சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம கனெக்ஷன் எப்படி தருன்னு பார்க்கலாம். EB-லேருந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்துட்டு 2-போல் பிரேக்கருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். 2-போல் பிரேக்கர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு EB காண்டாக்டர் கொடுத்துட்றோம். திரும்ப EB காண்டாக்டர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் போர்டோட பிரேக்கரில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அடுத்து நம்ம DG பிரேக்கர்ஸுக்கு கனெக்ஷன் தரணும். DG-லேருந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்துட்டு 2-போல் பிரேக்கருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். திரும்ப 2-போல் பிரேக்கர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு DG காண்டாக்டருக்கு ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துட்றோம். திரும்ப DG காண்டாக்டரோட ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு போயிட்டு EB காண்டாக்டர்லேருந்து வர ஃபேஸ் நியூட்ரல் கூட நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட் கனெக்ஷன் தரணும். EB-யோட ஃபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு DG காண்டாக்டரோட NC-ல கனெக்ஷன் கொடுத்துட்றோம். திரும்ப DG காண்டாக்டர் NC-லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு EB காண்டாக்டரோட A1-ல கனெக்ஷன் கொடுத்துட்றோம்.
அடுத்து டிஜியோட ஃபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இபி கான்ட்ராக்டரோட என்சியில் கொடுத்துட்றோம். திரும்ப இபி கான்ட்ராக்டரோட என்சிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு டிஜி கான்ட்ராக்டரோட A1ல கனெக்ஷன் கொடுத்து இன்டர்லாக்கிங் பண்ணிக்கிறோம். ஏன் இன்டர்லாக்கிங் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இபி கான்ட்ராக்டர் வந்து க்ளோஸில் இருக்கும்போது டிஜி கான்ட்ராக்டர் வந்து ஓப்பனில் இருக்கணும், அப்படி டிஜி கான்ட்ராக்டர் வந்து க்ளோஸில் இருக்கும்போது இபி கான்ட்ராக்டர் வந்து ஓப்பனில் இருக்கணும், அதுக்காக இன்டர்லாக்கிங் பண்ணிக்கிறோம். அப்புறம் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்துட்டு கான்ட்ராக்டரோட A2ல நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அடுத்து டிஜி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிறதுக்காக நம்ம ரிலே காயிலுக்கு நம்ம கனெக்ஷன் தரணும். இபிலேருந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்துட்டு ரிலேயோட காயிலுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அடுத்து நம்ம டிஜிலேருந்து கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டு ரிலேயோட காமில் கொடுத்துட்றோம். திரும்ப ரிலேலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு டிஜிக்கு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். ரிலே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இபியோட ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ரிலே காயிலுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அப்போது வந்து ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகிட்டு இருக்கும்போது என்போவாக இருக்கும். இப்போ இபி பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா என்சி ஆகிடும். எப்படி ஆகுனா, காயில் வந்து டி எனர்ஜைஸ் ஆகி என்சி ஆகிடும். அப்படி ரிலே வந்து என்சி ஆகிடுச்சின்னா டிஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கண்ட்ரோல் சர்க்யூட் கனெக்ஷன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.